இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன? இறைவன் மிகப்பிரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர், என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொது வெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க. இதில் எதையாவது நான் மறக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும். எவ்வளோ வருஷமாக தெரியும்? 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால், இல்லைடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து நீ அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது, ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்கள், அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பு எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்கள்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பருத்திவரனை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பதான் எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தந்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன், என்னென்னமோ சொல்கிறான். ஒரு ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாபர் வந்ததுக்கப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா, ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுர அம்பியா தேட்டரில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன் நான். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் அந்த காலகட்ட நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா, அதுபோல் நான் சென்னையில் எக்மோரில் படுத்திருந்தேன், நானும் பாலாகும், அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னொடனே இவங்க நினச்சினாங்க பஞ்சமுளைக்கு வந்தவங்கன்னு. பஞ்சமுளைக்கு வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள். இதை பலமுறை சொல்கிறேன். பலமுறை சொன்னவுடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு. ஆமாம், இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம், எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்காரு, ஒரு அண்ணன் லாயராக இருக்காரு. அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேன் நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டர்னா என்ன கான்ட்ராக்டர்ன்னு கேட்டால், இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது? அது ஏன் தேவையா எனக்கு? பழனியப்பன் சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம், எதையாவது பேசியிருக்கம்மா. நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன், அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார், மூணு பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு, பணம் சம்பாதிக்கிறக்கா வந்தேன் நான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்கள், இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன், அது இதுன்னு நான் இப்போவும் சொல்கிறேன். நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். இந்த இருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் கேட்குறான், இல்லையே கடந்த 10 நாளாக நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா? டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவுலலாம் இத்தனோ
ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்கு, நாலு சட்டை வாங்கு, நாலு ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. அது கேட்டான், என்ன அது சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம், ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன், நான் போகிறேன், வாங்குறேன், வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தம் கூட உண்மை பேசலைங்க. அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்றான். சோர்ஸ் வருது, சோர்ஸ் வருதுன்றான். எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோடய வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து, சோர்ஸ் நான் இருக்கு. அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க, கேட்டால் அவங்கெல்லாம் புலம் நான் இப்போ புளிகிறான். ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான், இதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் வந்து மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சுருக்கா, அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன், நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா, அவனுக்கு தேடியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல. அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது, என்னடான் பரட்டி பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்குது. சரி, ஏதோ இதிலேருந்து வந்திருக்கும் போல் இருக்குது, இருக்கலாம் இல்லையா. ஏதோ காவல்துறையில் இருந்ததாக சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்ததாக சொல்கிறாங்க. உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்துட்டு விசாரணை பார்த்தா, அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐயய்ய, இவ்வளவு அபத்தமாக இருக்கும், இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து, அதில் கீழே பார்த்தீங்கன்னா, எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க. இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன். இப்படி அவன் அவ்வளவு ஆவலாக இருக்கான் என் மேலே. சரி, நாங்கள் என்ன கைது, நான் சிறை என்ன புதுசாக. சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில், நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன்.